கருணா சார் வீட்டிலேருந்து ஒரு ஃபோன் வந்தது, டிக்கெட் கிடைக்கல, ஸோ ஒரு 6 டிக்கெட் வேணும் ராம்நாத் அப்படின்னு. நயன்தாரா மேம் நிறைய டைம் ஷூட்டில் கூட கிண்டல் பண்ணியிருக்காங்க, ஜீவா சார் தெரியும், ஏதாவது கேட்பாங்க, இல்லையே தெரியல மேம் அப்படின்னு சொல்லுவேன், திருநாள் தவிர எதுவுமே தெரியல ராம்நாத் உங்களுக்கு அப்படிம்பாங்க. ஸோ நான் 5ஆம் தேதி இங்கே இருக்கேன், ஆனால் பாருங்கள் இந்த கேட் வந்து க்ளோஸ்டு அப்படின்னு யாரோ என்கிட்ட தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, இந்த கேட் கிடையாது அப்படின்னு. ஸோ எனக்கு பயங்கர கில்ட்டியாக இருந்தது. என்னென்னு கேட்டால் உங்களை ரெஸ்பான்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இருக்கேன். பிளேடு உயிரோடு இருக்கக்கூடாது. திருநாள் சக்ஸஸ் மீட். இந்த சந்தோஷமான நேரத்தில் என் மீது நம்பிக்கை வைத்து எனக்கு வாய்ப்பு அளித்த என்னுடைய ப்ரொடியூசர் செந்தில் சாருக்கும் ஒரு 63 டேஸ் ஷூட்டிங்கில் ஒரு நாள் கூட முகம் சுழிக்காமல் ரொம்ப இனிமையாக என்னோட பழகி என்னோடய கேரக்டரை கம்ப்ளீட்டாக உள்ளே வாங்கி அழகாக படத்தை முடிச்சு கொடுத்த என்னோடய ஹீரோ ஜீவா சாருக்கும் இந்த டைமில் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஹீரோயின் நயன்தாரா மேம், ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அவங்களோட க்யூட் பர்ஃபார்மன்ஸ்க்கு எல்லாத்துமே தியேட்டரில் வந்து அவ்வளோ கிளாப்ஸு. அடுத்து திருநாள் படத்தில் நடித்த அத்துணை நடிகர் நடிகைகள் மற்றும் என்னுடைய சீஃப் டெக்னீஷியன் கேமராமேன் மகேஷ் முத்துசாமி சார், ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக் டைரக்டர், ஸோ அவருக்கெல்லாம் இது ரொம்ப பெரிய படம் அப்படின்ற மாதிரி வெளியிலேருந்து எல்லாருமே வர்ற ஃபோன் கால்ஸ் வந்து தெரியுது. ஸோ இது எனக்கு ஒரு 2வது படம். இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக எனக்கு ஒரு ஹிட்டு அப்படிங்கிறதையும் மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு ஒரு படம் அப்படிங்கிறதையும் வர்ற எனக்கு பேசுகிற ஃபோன் கால்ஸில் என்னால் உணர முடிஞ்சுது ஒரு விஷயத்தை, எந்த அளவுக்கு வந்து லோக்கலில் பிஎன்சியில் போயிட்டு இந்த படம் சேர்ந்துருக்கு அப்படின்னு. ஜீவா சார் கேரக்டரை பெருசாக பேசுகிறாங்க. ஸோ நயன்தாரா மேமுடைய அந்த பழைய சோர் சாங்க்கு முன்னாடி உள்ள லவ் சீன்ஸு இதெல்லாம் செமையாக ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அப்புறம் ஒரு பக்கா பிஎன்சி ஃபில்மாக இதை அவங்க கனெக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான நிறைய ஃபோன் கால்ஸ் வந்து என்னால் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடிஞ்சுது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காசி தேட்டரில் நான் ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு இங்கே ப்ரெஸ் ஷோக்காக தான் நான் வந்துட்டுருக்கேன். 2 மணிக்கு முடிச்சுட்டு வந்துட்டு இங்கே உள்ளே வந்து ஒரு 2:30 எனக்கு கருணா சார் வீட்டிலேருந்து ஒரு ஃபோன் வந்தது, டிக்கெட் கிடைக்கல, ஸோ ஒரு 6 டிக்கெட் வேணும் ராம்நாத் அப்படின்னு. ஸோ அப்போ தான் நாங்கள் ஒரு 2.5-3 வருடம் ஒரே வேலை ஒரே சிந்தனை, வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. செந்தில் சார் ஆஃபீஸ் போகிறதும் வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. நயன்தாரா மேம் நிறைய டைம் ஷூட்டில் கூட கிண்டல் பண்ணியிருக்காங்க, ஜீவா சார் தெரியும், ஏதாவது கேட்பாங்க, இல்லையே தெரியல மேம் அப்படின்னு சொல்லுவேன், திருநாள் தவிர எதுவுமே தெரியல ராம்நாத் உங்களுக்கு அப்படிம்பாங்க. ஸோ ஏதோ ஒரு வெறி, ஏதோ ஒரு ஜெயிக்கணுங்கிற ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, அது கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு ஜனங்கள்கிட்ட அப்படிங்கிற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் என்னுடைய கேமராமேன் மகேஷ் சார், ஸ்ரீகாந்த் தேவா, மியூசிக்ஸ், ஆர்ட் டைரக்டர் சீனு, எடிட்டர் விடி விஜயன் சார், மிகப்பெரிய லெசண்ட் அவர், ஸோ அவருடைய பிளஸ்ஸிங். அப்புறம் ஜெய், கணேஷ் எடிட்டர்ஸ், அடுத்து என்னோடய டைரக்ஷன் டீம், மேனேஜர்ஸ், கும்பகோணம் லோக்கல் மேனேஜர்ஸ், என்னோடய யூனிட், திருநாள் படத்தின் வெற்றிக்காக உழைத்த அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். அடுத்து திருநாள் படத்தை ஏற்றுக்கொண்டு மிகப்பெரிய வசூலை வாரி வழங்கி வரும் தமிழக, கேரள, கர்நாடக ரசிகர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த மாபெரும் வெற்றிக்கு ஆதரவு அளித்த பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி இணையதள ஊடக நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து ப்ரெஸ்ஸோ அன்னைக்கு நடந்த ஒரு சின்ன விஷயத்தை பதிவு பண்ணி விடைபெறுறேன். ஸோ அன்னைக்கு காலையில் நான் திருச்செந்தூர் மாலை போட்டிருக்கேன், 5ஆம் தேதி அங்கே இருக்கணும் காலையில், அப்படி தான் பிளான் பண்ணி டிக்கெட்லாம் போட்டிருந்தேன். ஸோ 4ஆம் தேதி ப்ரெஸ்ஸோ இருக்கிற மாதிரி சார் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க முன்னாடி. அப்போது நான் அதை 8 மணி நான் டிக்கெட் போட்டேன், ப்ரெஸ்ஸும் வந்து 5ஆம் தேதி அப்படின்னு மாற்றும் பொழுது, ஸோ ப்ரெஸ்ஸில் உள்ள பத்திரிகைகள் நண்பர்கள் எல்லாருக்குமே நீ ரெஸ்பான்ஸ் பண்ணுமேங்கிறதுக்காக அந்த டிக்கெட் கேன்சல் பண்ணிவிட்டு, ஸோ நான் 5ஆம் தேதி இங்கே இருக்கேன், ஆனால் பாருங்கள் இந்த கேட் வந்து க்ளோஸ்டு அப்படின்னு யாரோ என்கிட்ட தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, இந்த கேட் கிடையாது அப்படின்னு. வந்து நான் நின்றுட்டுருக்கேன் அந்த கேட்டில். ஸோ கொஞ்ச நேரத்தில் நான் ரியலைஸ் பண்ணிட்டு வரத்துக்குள்ளே நான் இங்கேருந்து எல்லாருமே போயிட்டீங்க. ஸோ எனக்கு பயங்கர கில்ட்டியாக இருந்தது. என்னென்னு கேட்டால் உங்களை ரெஸ்பான்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இருக்கேன். பத்திரிகை தான் முதல்ல என்னை கிரியேட்டராக அங்கீகாரம் கொடுத்தது, அதாவது 20 வருடங்களுக்கு முன்னாடி சிரிப்பு துணுக்குகள் அப்படிங்கிறதுல ஆரம்பித்து
அதுக்கப்புறம் டிவி ஷோஸு, அப்புறம் ஃபில்மு, ரேடியோ, ஆல் இண்டியா ரேடியோ நாடகம். ஸோ இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ அப்படி இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஒரு ஆழமான ஒரு அன்பும் ஒரு உணர்வும் உண்டு. உங்களுக்கே தெரியும், நிறைய பேரை நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன். ஸோ அப்படி இருந்தும் அந்த ஒரு மிஸ்டேக் நடந்துச்சுன்ற ஒரு வருத்தம் எனக்கு. ஸோ அதை வந்து உல்ட்டாவா சொன்ன ரெஸ்பான்ஸ் இல்லாமல் டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உணர்வுகள் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா அதை அழிச்சிருங்க. ரொம்ப தேங்க்ஸ். டீமுக்கு பெரிய கங்க்ராட்ச், இவ்வளோ பெரிய சக்ஸஸ்க்கு. வேறு என்ன பேசணும் தெரியல, திடீர்னு கூப்பிட்டுட்டாங்க. நெக்ஸ்ட் இயர் நெஞ்சமுண்டு நேர்மண்டு சக்ஸஸ் மீட்டில் கண்டிப்பாக பேசுகிறேன். தேங்க்யூ. அவர் எந்த நேரத்தில் எனக்கு சூப்பர் ஸ்டார் என்று பெயர் வைத்தாரோ தெரியவில்லை. இன்று வரை உங்கள் முன் சூப்பர் ஸ்டாராக நின்று கொண்டிருக்கிறேன். ரஜினி சாரை வச்சு படம் பண்ணணுன்றதுக்காகவே நான் விரதம் இருந்தவன் சார். நல்லா இருக்கும் சார், ரொம்ப இன்டர்வெல்லாம் பார்த்துட்டு அடுத்தப்போ அடுத்த செகண்டாக பார்க்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஃபீலிங் இருந்தது சார். என்ன ஆக போகுது இந்த அன்பு கேரக்டர்? விடிகால 4 மணிக்கு போகிறார் சார். என்ன சார் ஹெல்த் என்ன சார்? இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறாங்க தானே, அதில் விட்டுட்டு அப்படியே போகலாம் அப்படி போகலான்னாரு. தானே உனக்கும் எனக்கும் நட்பு எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட 36 வருஷம் ஆயிடுச்சு சார். இந்த 36 வருஷத்தில் வி கிரியேஷனுக்கும் உனக்கும் இருக்க நட்புக்கு கபாலி ஒரு மகுடம், இதுக்கு மேலே என்ன வேணும் சார்? எப்படி இருந்தது? எப்படி உங்களுக்கு அப்படி இருக்கு? எப்படி அப்படி இருக்கு? வசூல் வசூலாது ஆண்டு விழா 100 ஆண்டுகள் கடந்த ஒரு வருடத்தில் கபாலிதான் உச்சத்தினுடைய வசூல் என்று சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய மீசிலுக்கு வேண்டிய சமாச்சாரம்.